எல்லாருமே ஈக்குவலைஸ்டாக இருந்தது ராதிகா மேம். லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், லாரன்ஸ் மாஸ்டரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்து அப்புறம் ரொம்ப ரசித்து பார்த்தது லக்ஷ்மி மேனன் ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரமுகி 1 and 2 சந்திரமுகி எப்பவுமே வந்து சந்திரமுகி 1ன்றது வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான். செகண்ட்ன்றதுனால இது கொஞ்சம் எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் நினைப்போம் இது எதுனா ஒரு கதை மாறுமோ அப்படின்ட்டு, தப்பாயிடுமோட்டு, ஆனால் கரெக்டாக வந்து கொண்டு வந்துருந்தாங்க எண்டிங்கில். ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் எப்படி கதை போகும், கதைகளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். பட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா எதிர்பார்ப்புகளை தாண்டி நம்மளுக்கு ரொம்பவே நல்லா வந்துருக்கு. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற ஒரு பவர் பேக் மூவி தான் இது. லாரன்ஸ் மாஸ்டரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். சாங்ஸ்ல எப்படி நடக்குது? சாங்ஸ் வந்து ஒரு சில சாங்ஸ் புரியுது, ஒரு சில சாங்ஸ் புரியல. பட் புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம், அந்த பாசம் சார் எடுத்துக்கலாம். பட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, மாஸ்டர் நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எப்படி இருக்கு டான்ஸ்? மாஸ்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பின்னாடி முன்னாடி வந்து விழுந்துறாங்க பின்னாடி. ஏனா எங்களோட மூவி மொட்டை சிவா கெட்ட சிவால லாஸ்ட் மாஸ்டர் கிளி கிளி கிடிச்சிருவாரு. ஏனா எல்லா சாங் இன்னைக்கு கல்ராணி கூட எல்லா மூவியுமே இந்த மூவில சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. தண்ணி எல்லாம் ரேட்டிங் இதுக்கு 10-9 கொடுக்கலாம். ஒன்று மட்டும் தான் கம்மி. சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல கதையை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. பட் இதில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது. ஏன்னா கிளாசிக்கல் வந்து கங்கனாக்கு தெரியாது, கலா மாஸ்டர் கொடுத்துருந்தாங்க ப்ராக்டிஸ். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக கொடுத்து இன்னும் அந்த நடனம் எல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ ரெடியா போயிடலாமா? படம் எப்படி இருந்துச்சு தலைவா? ஏய் இருங்க, அது அதுக்குள்ள அதுக்குள்ள படத்தை பத்தி சொல்ல முடியாது. இருங்க, ஃபர்ஸ்ட் கண்டன் போவோம். ரெடியா? லக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 
அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வராதிங்க. நான் ட்ரெயிலர் பார்த்தா வந்தேன், படம் கிரிஞ்சாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்தேன், பட் ஆனால் இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், லாரன்ஸ் காண்டி வேணால் பார்க்கலாம், வேட்டு எனக்காண்டி வேணால் பார்க்கலாம். ஏரா எக்கடி உண்டாகும் அந்த ஒரு டைலாக்லாம் தெரியும், தமிழ் எனக்கு தெரியாது, தெலுங்கில் தெரியாத டைலாக் மன்னிச்சிருக்கேன். அண்ட் ஓவரலாக படம் வந்துட்டு மியூசிக் ஏன் வந்து இவ்வளோ ஒஸ்டா பண்ணியிருக்காங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஆச சந்திரமுகி ஃபேனா நம்ம அந்த பாட்டு ஒன்றில் வந்துட்டு என்னது தாம் தகட தீம் தகட தோம் தகட அந்த கட அந்த அந்த இது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு லைட்டாக ஃபீல் ஆச்சு. வேறு எதாவது கேட்கலாம் கேட்கலாம். வடிவேல் இது அது இல்லை இது அது இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட ஜோனரில் போகிறாரு, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆலையே இன்னும் கொஞ்சம் அவர் கனெக்ட் ஆலேன்னு தோணுச்சு. ராகவரன்ஸ் வந்த பிறந்தான் அவர் கொஞ்சம் கனெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வடிவேல்னா வடிவேல் கூட ஒரு நாலு பேர் இருந்தால் தான் அது இன்னும் இன்னுமே கனெக்ட் ஆகும், புரியுதுங்களா? அவர் அவர் தனியாக போனார் அப்படின்னா அது யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னா மாமன்னன் ரிலீஸ் ஆகி இப்போ திருப்பி இன்னொரு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே என்ன காமெடினா பார்த்துட்டாங்கப்பா, சீரியஸாக பார்க்க ஏன்னா சீரியஸாக பார்த்துட்டு இப்போ காமெடி நான் பார்க்குறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ ஒரு ரோலே ஒருத்தர் ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேரியேஷன் பார்ப்போம். டைரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதான் வரேன், மியூசிக் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, ஏன் இப்போ உள்ள பல கோடி போட்டு பண்ணுறவங்க நீங்கள் ஏன் நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்கிறது ரொம்ப ஃபீல் பேடாக இருந்துச்சு. நடிப்பு வேட்டையன் பிச்சு டாப்பில், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது ரங்கநாதன் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏ வந்தமோ இது ஏ வந்தமோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். லட்சுமி மேனன் லட்சுமி மேனன் ஒரே நிமிஷம், அது வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்ன டைலாக் அது, வேட்டையா எக்கட உண்ணாவு, தெலுங்கு ஏதாவது தெலுங்கு டைலாக் சொல்லி தரீங்களா, நான் பேசி பார்க்குறேன். வேட்டையா எக்கட உண்ணாவா, என்னது இது வேட்டையா எக்கட உண்ணாவு, இக்கட ராரா உன்னை கொல்லாமல் நான் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு.
நன்றி. படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான படம், 10 கேட்டு கொடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா படம்? சரி கேக்குறேன், நல்லா இருந்துச்சுண்ணா. வேற மாதிரி வேற மாதிரி படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா தானே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு லாரஸ் மாஸ் ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் அவர் படம் இந்த படம் வெற்றி படமாக ஆகணும் அவருக்காக. ஏன்னா நல்ல ஒரு மனிதர். செகண்ட் படம் நல்லா இருக்குது, கொஞ்சம் விருப்பமாக போயிருந்தா இருக்குது. மாஸ்டுக்காக பார்க்கலாம். எனக்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாருக்காகலும் சரி, லாரஸ் மாஸுக்காக கண்டிப்பாக அந்த படம் பார்த்தே ஆகணும். நல்ல மனிதர். ஜோதிகா மேடம் பயங்கரம் பண்ணிடுறாங்க, இது ஓகே. இவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, படம் பார்க்கலாம். அது சொன்னேன், யாருக்கா சரி, லாரஸ் மாஸ் அண்ணனுக்காக கண்டிப்பாக எல்லோரும் ஒருவாட்டி பாருங்க. அவர் மேலும் மேலும் நல்லா வந்தார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஊனமுற்றவங்களுக்கு சரி, யாருக்கும் நல்ல ஒரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். லாரஸ் மாஸ் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். ஏன்னா நானும் சினிஃபில் டான்ஸராக இருந்திருக்கேன், எங்கள் இவனுங்க ஹெல்ப் பண்ணிக்கிறார், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், எங்கள் அண்ணன் மாரி. அவர் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தை திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ப்ளஸ்ன்னு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, பட் என்னென்னா அதே படத்தை திரும்ப பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க, அதை இங்கே சீன்ஸாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். சேம் திங் விர் சீங் அகெயின் வித் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ். சந்திரமுகி ஒன்று நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம், அதை பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இல்லை ப்ரோ, இந்த இந்த ஜூபிட்டர் விஎஃப்எக்ஸ் டீம்னு இந்த மூவி பண்ணாங்க ப்ரோ, ரெண்டோட ஃபர்ஸ்ட் ரெண்டோட ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணிருக்காரு ப்ரோ விஎஃப்எக்ஸ்ல. இவங்க எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாமே கேளுங்க, எல்லாத்தையும் சொல்ல வரதுக்கு. செங்கோட என் கெட்டப் சூப்பரா இருக்கு, அவருக்கு பயங்கரமா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் தான் படிவேல் நல்லா பண்ணிருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டர் புதுசா ட்ரை பண்ணிருக்காரு. ஆ நல்லா பண்ணிருக்காங்க, இல்ல நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி டிஃபரெண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு பாக்குற மாதிரி இருக்க படம் வேஸ்ட்டுங்க. ஜோதிகா வந்து அநேகமாக லக்ஷ்மி மேடம் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஆமா, அந்த அளவும் கொடூரமா நினச்சிக்குது. இவ்வள இவ்வள அதில் சாமியார் கேட்ட எப்படி இருந்தது? சொல்றா 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 என்ன என்ன
காமியார் கிட்ட போய் ஜீசஸ் கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஓகே தான், கொஞ்சம் போர் தான், ஒன் அளவுக்குலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஒன் ரஜினி வச்சு பண்ணிட்டாங்க, இது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. பழைய பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரமுகி பார்த்ததுல இப்போ நல்லா புதுசா நல்லா இருக்கு. ராகவா சூப்பரா பண்ணுங்க.